காலை வணக்கம் நண்பர்களே, என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னிலேருந்து நான் என்ன முதல்ல வழக்கு விவரத்தை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உங்களை வந்து தீர்ப்புக்கு எடுத்துகிட்டு போகலான்னு இருக்கேன். இதில் என்னென்னா, ஒரு மந்திரி என்ன பண்ணுறாரு, அவர் மந்திரியாக இருக்கும்போது ஒரு ஜென்ரல் மேனேஜர் போஸ்ட்டை கால்பார் பண்ணுறாங்க. அது கால்பார் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாரு இவர், அதை வந்து குவாலிஃபிகேஷன்லாம் எதுவும் மாடிஃபை பண்ணாமல் யார் அப்ளைவே பண்ணலை அதுக்கப்புறம் பெட்டிஷன் அனுப்புகிறாரு. அனுப்பிச்சு அவர் டெபுட்டிஷனில் கேட்குற அவரை இங்கே அப்பாயிண்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அதுக்கு மேலே லோக ஆயுக்தால் ஒரு நபர் வழக்கு போடுறாரு. அந்த வழக்கு வந்து செல்லாதுன்னு சொல்லிட்டு இவர் உயர்நீதிமன்றத்துக்கு, கேரளா உயர்நீதிமன்றத்துக்கு வழக்கு போடுறாரு. அதனுடைய தீர்ப்பு தான் இது. இதில் வந்து இப்போ முக்கிய சம்சாரம் செய்து என்னான்னு பாருங்கள். ஏஆர் 2021 என்ஓசி 741 கேரளா, ஏஆர் ஆன்லைன் 2021 கேரளா 428, கேடி ஜலால் வெர்சஸ் வி கே முகமது சஃபி. இதில் முதல் கேள்வி, இது கேரளா லோகாயுக்த ஆக்ட் செக்ஷன் 92(2)(12)(3), இதில் வந்து ஆர்டிகல் 226ல் அவங்களுக்கு வந்து அதிகாரம் இருக்குது. என்ன அதிகாரம் இருக்குது? இந்த வழக்குகளை வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ணுறதுக்கு அதிகாரம் இருக்குதுன்னு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. அடுத்தது என்னென்னா, இதில் வந்து அஃபிடாவிட் அவர் சரியாக போடலை, அதனால் இது செல்லாது அப்படின்னு சொல்லி ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க. அப்போது என்ன ஆகுதுன்னா, அஃபிடாவிட் வந்து ஃபைல் பண்ணுது, ஃபைலுக்கு எடுக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு காப்பி அமிச்சாச்சு. அந்த காப்பி அவர் வாங்கிட்டு பதிலம் போட்டார். அந்த சூழ்நிலையில் வந்து சப்சிக்வெண்ட்டாக அவர் கிளைம் பண்ண முடியாது. அதனால் வந்து அவர் வந்து ஒரே ஒரு நிமிஷம் இருந்து வந்தார். அதனால் அது வந்து வராது, ப்ரிஜுடைஸ் இல்லை அப்படின்னு சொல்லி அதையும் ரிஜெக்ட் பண்ணிட்டேன். இந்த ப்ரிஜுடைஸ்ன்றது ரொம்ப முக்கியம் வழக்கறிஞர்கள் தொழில. நீங்கள் வந்து இந்த அதிகாரி இதை செய்யலை, இந்த நீதிமன்றம் இதை செய்யலை, இந்த டிசிப்ளினரி அத்தாரிட்டி இதை செய்யலைன்னு சொல்கிறது பத்தாது. அது செய்யாததுனால உங்களுக்கு எந்த வகையில் பாதிப்பு ஏற்பட்டுருக்கு, பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் பாதிப்பா, வயலேஷன் ஆஃப் ரூல்ஸா, ரெகுலேஷன்ஸா, ப்ராப்பர் டிஃபென்ஸ் இல்லையா, இதை எஃபெக்டிவ் ரெப்ரசன்டேஷன் அனுப்ப முடியலையா, சரியான பதில் போட முடியலையா, இதெல்லாம் வந்து நீங்கள் ப்ரிஜுடைஸாக காட்டினா தான் இன்றைக்கும் இதில் ப்ரிஜுடைஸ் இல்லைன்னு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அப்போது செக்ஷன் 9(2)(12)(23) எல்லாம் இதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இதில் வந்து இன்னொரு கிரவுண்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த புகார் கொடுத்தவருக்கு வந்து நேரடியான பாதிப்பு இல்லை, அவருக்கு வந்து எந்த அநீதியும் நான் இழக்கப்படலை, அதனால் வந்து இது இவருடைய நடவடிக்கைகளால் வந்து எம்எல்ஏ நடவடிக்கை பாதிப்பு இல்லை, அதனால் அது ரிஜெக்ட் பண்ணோம். இல்லை இல்லை, இது வந்து ஜென்ரல் பப்ளிக் ஜென்ரலின் பப்ளிக் இன்ட்ரெஸ்டில் போடலாம், பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் மாதிரி போடலாம், அதனால் செக்ஷன் 81(1) வராதுன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இது வந்து ப்ரிலிமினரி என்கொயரி வந்து நடத்துறது செல்லாது, காம்பட்டன்சி இல்லைன்னாரு. நீங்கள் வயலேஷனே இல்லை, ப்ரிலிமினரி என்கொயரி நடத்தக்கூடாதுன்னு எங்கே இருக்குது? அதனால் வயலேஷன் இல்லை, அதனால் அதுவும் வந்து ரிஜெக்ட் பண்ணி தீர்ப்பு கொடுத்துருக்காங்க டிவிஷன் பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட்டு. இதை கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கோங்க. வெரி குட். அப்புறம் விஷயம் என்னென்னா, நான் வந்து இந்த இனிமேல் இந்த மாதிரி வழக்குகள் இருக்கும்போது நான் ஏற்கனவே நாடகங்கள் சினிமாலாம் போட்டிருக்கிறதுனால இந்த விஷுவல் கம்யூனிகேஷன் படித்தவங்க, சினிமா துறையில் எதையாவது சாதிக்கணும்னு இருக்கிற யூடியூபர்ஸு, இவங்க யாராவது இருந்தாலோ, நீங்களாக இருந்தாலோ என்ன அணுகுனீங்கன்னா, இளைஞர்களாக இருக்கணும், நான் வந்து நாடகம் மாதிரி போட்டு இந்த மாதிரிலாம் சம்பவம் நடந்தது, அது வந்து நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு போச்சு, அதனுடைய விளைவாக இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது அப்படின்ற சட்டத்திட்டங்களாக போட்டு ஒரு ஷார்ட் எபிசோடு மாதிரி ஒன்று ஒன்றா போடலான்னு இருக்கேன். நீங்கள் என்ன அணுகுனீங்கன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்கிறேன். காலை வணக்கம், நன்றி.